மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இரண்டாம் பருவத்தில் முதல் இயலில் இருக்கக்கூடிய விரிவானம்தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த விரிவானத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஆழ்கடலின் அடியில், சரிங்களா? ஆழ்கடலின் அடியில், அதாவது இந்த இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் எல்லாமே வந்து, அதாவது கவிதை பேழை, உரைநடை உலகம், விரிவானம், இதை மூன்றுமே எதை சார்ந்து வந்திருக்குன்னா வந்து கடல் சார்ந்த கருத்துக்கள் தான் கூறுகிறது, சரிங்களா மாணவர்களே? கடல் சார்ந்த கருத்துக்களை தான் கூறுகிறது. சரி, இதில் வந்து விரிவானம் பார்த்திங்கன்னா வந்து ஆழ்கடலின் அடியில், ஆழ்கடலின் அடியில், அதாவது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கும் அதை பற்றி தான் இந்த இதில் விரிவானத்தில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பார்ப்போம். கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடைக்கின்றன. மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடைக்கின்றன. ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றை எல்லாம் காண்போம், சரிங்களா? இது ஒரு வந்து, அதாவது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்ம நீர்மூழ்கி கப்பல் மூலிமா போய் அந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு அங்கே கடலுக்கடியில் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கதையாக நம்ம பார்த்து நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? அதாவது கற்பனையான ஒரு கதை. சரி, இப்போ பாருங்கள் பாடத்துக்குள்ளே போகலாம். என் பெயர் பியரி, நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. 1886 கப்பல் மாலுமிகளிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பிராக்கட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார், சரிங்களா? சரிங்களா மாணவர்களே? அதாவது இரண்டு பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் பத்தி என்னென்னா, என் பெயர் பியரி, நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். விலங்கியல்னா இந்த ஜுவாலஜி பேராசிரியர், ஓகே, ப்ரொஃபஸர், விலங்கியல் ஜுவாலஜி ப்ரொஃபஸர். அதாவது கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம். யாருக்கு? இந்த பியரின் அப்படிங்கிற அவருக்கு, சரிங்களா? 1886 கப்பல் மாலுமிகளிலேயே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. அதாவது கடலுக்கடியில் ஒரு உலகத்தலான ஒரு விந்தையான விலங்கு இருக்குது, அதை தான் எல்லாத்தையும் தாக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சரி, இப்போ அடுத்த பற்றி பாருங்கள். வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம். 3 அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடினோம். அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. சரி, என்னென்னா வந்து அந்த விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கொசரம் யார், அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. அந்த போர்க்கப்பலில் யார் யார் போகிறாங்கன்னா வந்து பிராக்கட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார், சரிங்களா? யார், ஒரு அமெரிக்காவிலிருந்து அந்த விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கப்பல் போர்க்கப்பல் புறப்பட்டது. அந்த போர்க்கப்பலில் யார் யார் பயணிச்சிடுறாங்கன்னா பிராக்கட், அதுக்கப்புறம் நெட், அதுக்கப்புறம் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம், சரிங்களா? 3 செல்கிறாங்க. எதுக்கு? அந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா? பாருங்கள், 3 அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடினோம். அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பிராக்கட் கட்டளையிட்டார். வீரர்கள் சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். நான் கண்விழித்த போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். எனவே எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நாம் தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட்.
அதாவது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு விலங்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் இவங்களுக்கு அந்த உண்மை தெரிய வருது. யார் யாருக்கு? அந்த மூன்று பேருக்கும், கான்சிலுக்கும், நெட்டுக்கும், அதுக்கப்புறமே வந்து பிராக்கட் அப்படிங்கிற நபருக்கும் அது ஒரு நீர்மூழ்கி கப்பங்கிற அந்த உண்மை வந்து இப்போ தான் தெரிய வருது. அது வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு விலங்கு, அந்த விலங்கு தான் எல்லாத்தையும் தாக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அந்த மூணு பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா, அதை வந்து அந்த விலங்கு வந்து இந்த மூணு பேரை தாக்குது. தாக்குற சமயத்தில் இவங்க மூணு பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வீசப்படுறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ இது வந்து ஒரு விலங்கு இல்லை, இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு இவங்க வந்து வராங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து ஓ இது நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மூன்று பேரும். சரிங்களா மாணவர்களே, புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கதை இருக்கும், அந்த கதையை நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்துக்கு பிறகு மேல்பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினர். மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்கு வந்தார். தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். நாட்லெஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன். இது உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்காக ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன். எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரிகளிடமிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்ப மாட்டேன், உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நெமோ. அதாவது என்ன சொல்கிற வரார்னா, அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து யார், அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பெயர் வந்து நாட்டிலஸ். சரிங்களா, அந்த நாட்டிலஸ், அந்த நாட்டிலஸில் தான் வந்து யார் இருக்கிறாங்கன்னா நெமோ அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் தான் வந்து எல்லாத்தையும் வழிநடத்துறார். சரிங்களா, அதாவது அந்த தலைவர் வந்து மற்ற ஆளுங்களை தாக்குறாரு. அதாவது இவர் வந்து அந்த நீர்மூழ்கிக்குள்ளேயே நீர்மூழ்கி கப்பலையே பயணம் செஞ்சுட்டு இருக்கார். சரிங்களா, இது கேட்டதுக்கப்புறம் யார் அசந்து போகிறாங்க, அந்த மூணு பேர் வந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சரிங்களா, இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது. இவங்க மூணு பேர்த்தையும் சிறைப்பிடித்து வச்சிடறாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு அந்த நீர்மூழ்கி கப்பலையே பயணம் செய்கிறார். யார்? நெமோ. சரிங்களா, அந்த நீர்மூழ்கி கப்பலின் எல்லா இடங்களிலும் எல்லா செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார். கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் இருந்தது. அதாவது அந்த நெமோ அப்படிங்கிற ஒரு இந்த கப்பல் தலைவர், கப்பல் தலைவர் நாட்டிலஸ், நாட்டிலஸ்னால் என்ன, இது வந்து நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய தலைவர் பேர் தான் நெமோ. அவர் தான் வழி நடத்துகிறார். அவர் வந்து நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறார், அனுமதி தரார். சரிங்களா மாணவர்களே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த கப்பல்லையே, நீர்மூழ்கி கப்பலையே பயணம் செய்கிறான். அதாவது பயணம் செய்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. சரிங்களா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த மூணு பேர் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலேருந்து தப்பிக்கணும். யார் யார்? அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலிருந்து புறப்பட்ட பிராக்கட், அதுக்கப்புறம் யார், கான்சிலும், அதுக்கப்புறம் நெட். இந்த மூணு பேரும் தான் வந்து, மூணு பேர்த்தையும் யார் சிறைப்பிடிக்கிறாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய தலைவர் அவர் வந்து நெமோ. சரிங்களா, அந்த பேரெல்லாம் நம்ம நல்லா நான் வச்சுக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் இவரை மிரட்டுறார், நான் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலில் தான் இருப்பேன், பயணம் செஞ்சிட்ருக்கேன், நான் இனிமேல் நாடு திரும்ப மாட்டேன், அதே மாதிரி உங்களையும் திரும்ப விட மாட்டேன். எதனால்? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் வந்து உங்களை விட்டால் என்னையும் நீங்கள் சொல்லிடுவீங்க, அதனால் வந்து இது ஒரு விலங்குன்னு சொல்லி நான் மற்ற நபர்களை நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இந்த இடத்துல உங்களிலிருந்து விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். சரிங்களா, யார் சொல்கிறாரு? நெமோ சொல்லி சொல்கிறார். சரிங்களா மாணவர்களே, புரியுதுங்களா? இது வந்து ஒரு கதை தான், அந்த கதையை நம்ம புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, ஒரு ஒரு நீயும் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்ச மாதிரி நினச்சிக்கோ. சரிங்களா மாணவர்களே, நினச்சிக்கோங்க. ஆ சரி, அடுத்தது பாருங்கள், அடுத்த பற்றி பாருங்கள். இந்த அரிய அறிவு கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன். இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது, கடலுக்கடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது. இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நெமோவிடம் கேட்டேன். இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர். கப்பலை ஆழத்திற்கும் கடல் மேல் மட்டத்திற்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன, அவற்றில் தண்ணீரை நிரப்பும் போது
கப்பல் அடியில் கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நேமோ. சரிங்களா, அதாவது ஒரு சில சந்தேகங்கள் யார் பியரி கேட்குறாங்க, இது எப்படி நீங்கள் செலுத்துறீங்க, எப்படி வந்து எல்லா விளக்குகள் எரியுது அப்படின்னு சொல்லி யார் பியரி வந்து நேமோட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து நேமோ சொல்கிறாங்க, இந்த கப்பல் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே வந்து எரிவதற்கான மின்சாரத்தை இந்த கப்பலே நாங்கள் தயாரிக்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த கப்பல் செலுத்துக்கான ஆற்றல் வந்து இங்கேயே இருக்குது. சரிங்களா, எல்லா வகையான கப்பலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நாங்கள் இங்கிருந்தே தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் கப்பலை மேல்மட்டத்துக்கு எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறதுக்கும் வந்து அது தொட்டி இருக்குது, கப்பலில் ஒரு சில தொட்டிகள் இருக்குது, அந்த தொட்டிகள் இருக்கிற தண்ணீர் நிரப்பினா கப்பல் கீழே போயிடும், அதாவது கடலினுடைய அடிமட்டத்திற்கு போயிடும். சரிங்களா, அந்த அவற்றில் தண்ணீரை நிரப்பும் போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நேமோ. சரிங்களா மாணவர்களே, அதாவது பியரி வந்து எப்படி இந்த கப்பலை இயக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தேகம் கேட்குறாங்க, அதுக்கு வந்து நேமோ வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா, சரி அடுத்த பற்றி பாருங்கள் எல்லாம் சரி, நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது, யார் கேட்குறாங்க, பியரி கேட்குறாங்க. சில நாட்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறாரு நேமோ, சொல்கிறாரு சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும் பொழுது அதன் மேல் முடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்து கொள்ளும் பைகள் இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன, எல்லாம் நீர்மூழ்கு கிளை நீர்மூழ்கி கப்பலில் எல்லா வசதிகளும் இருக்குது. அவற்றை முதுகில் கட்டி கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர். இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பலமுறை தோல்வியிலேயே முடிந்தது. யார் முயற்சி பண்ணுறாங்க, அந்த 3 பேர் பிராக்கட், அதுக்கப்புறமேல் வந்து இவங்க கான்சிலியம், அதுக்கப்புறம் நெட், இந்த 3 பேரும். சரிங்களா, இந்த கதையை வந்து யார் சொல்கிறாங்கன்னா பீரே அப்படிங்கிற சொல்கிறார். சரிங்களா, சரி. ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்று விட்டது, என்ன ஆயிற்று என்று நான் நேமோவிடம் கேட்டேன். கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் முழுநிலவு நாளன்று கடல் நீர்மட்டம் உயரும். அப்பொழுது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்கத் தொடங்கும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நேமோ. அதாவது கடல் வந்து ஒரு இதில் மாட்டிக்கிச்சு. சரிங்களா, அதாவது ஒரு இதில் மாட்டிக்கிச்சு நீர்மூழ்கி கப்பலில். ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடமல் என்ன ஆயிற்று என்று கேட்டால் கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில், அதாவது மணல் திட்டில் மாட்டிக்கிச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, முழுநிலவு வந்துறதா கடல் மேல்மட்டம் வரும். அந்த முழுநிலவு அன்னைக்கு முழுநிலன்னு சொல்கிற பௌர்ணமி அன்னைக்கு கடல் மேல்மட்டம் அதிகரிக்கும். அப்பொழுது நம்ம பயணத்தை தொடக்கலாம். இன்னும் ஒரு வார காலம் நம்ம வந்து வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சரிங்களா, தாமதம் ஆகும், ஒரு வார காலம் நம்ம செல்கிறதுக்கு தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, நேமோ வந்து அந்த பராக்கட்டுக்கிட்ட சொல்கிறான். சரிங்களா, அவர் தான் தலைமை. ஓகேவா, சரி அடுத்தது பாருங்கள், அடுத்த பற்றி பாருங்கள். நாட்டிலேஸ் மேல்தளத்தில் நின்று பார்த்த பொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. நெமோவிடம் இசைவு பெற்று, நெமோவிடம் அனுமதி பெற்று நானும் நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவுக்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகள் சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரைத்து கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். யார், 3 பேரும். சரிங்களா, யார் 3 பேரும், கான்சிலும் நெட்டும் அதுக்கப்புறம் யார், பிராக்கட். ஓகேவா, 3 பேரும் வந்து ஒரு தீவை பார்க்குறாங்க. தீவுகளிலிருந்து ஒரு படகு எடுத்துகிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க. தீவில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாங்க. அந்த மக்கள் வந்து இவங்களை துரத்திட்டு வராங்க. எதனால் துரத்திட்டு வராங்க, அந்த மக்கள் வந்து மனிதர்களை சாப்பிடக்கூடிய ஒரு மக்கள். சரிங்களா, மனிதர்களை சாப்பிடக்கூடிய ஒரு மக்கள், அதாவது நம்ம சொல்கிறோமா இல்லையா, பேச்சுவர்களை காட்டுவாசின்னு சொல்கிறோமா இல்லையா, அவங்கள போல போல. அடுத்து ரெண்டாவது பற்றி பாருங்கள். ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலேஸை சூழ்ந்தார்கள் அதாவது நீர்மூழ்கி கப்பலை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல்முடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழுநிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நேமோ. மேல்முடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். யார், பிராக்கட். நேமோ சிரித்தபடியே மேல்முடியை திறந்தார். உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நேமோ. அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். சரிங்களா, அதாவது அந்த மனித காட்டுவாசிகள் வந்து அந்த
அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து உள்ளே நீர்மூழ்கி கப்பலில் உள்ளே வந்துட்டு மூடியெல்லாம் வச்சு நல்லா மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் காற்றை திறக்கிறதுக்கு, அதாவது காற்றை வந்து சேகரிக்கிறதுக்கு அந்த மூடியை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் உள்ளந்தவாட்டே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் பிரகட் கேட்குறாங்க. அதுக்கு நெமோ சொல்கிறான், நான் வந்து படிக்கட்டில் மின்சாரம் பாய்ச்சி வச்சுருக்கேன், அவங்க வந்து வந்தாங்கன்னா வர முடியாது, இந்த மின்சாரத்தில் பயந்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, நெமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தாங்க. சரிங்களா மாணவர்களே, சரி கதை புரியுதுங்களா? அதாவது முழுக்க முழுக்க நீர்மூழ்கி கப்பலுடைய கருத்துக்களை சொல்ல வருது. சரிங்களா, சரி அடுத்த பற்றி பாருங்கள். நாட்டிலஸின் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் சென்று கொண்டிருந்தது. இது முத்து குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டு முத்து குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்றுப்பைகளை கட்டி கொண்டு சென்று கொஞ்சம் முத்துச்சுப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ. அதாவது எங்கே வராங்க, கடைசியில் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கடைசியில் எங்கே வராங்க, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. எங்கே எங்கே நீர்மூழ்கி கப்பலில் கடல். சரிங்களா, அங்கே வந்து நெமோ சொல்கிறார் இது முத்து குளிக்கும் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, முத்துன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கே இருக்கும், கடலுக்கு அடியில் இருக்கும். சரிங்களா, முத்தெல்லாம். சரிங்களா, சரி அடுத்து நாமும் நெமோவும் நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம். அங்கு தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார், முத்து எடுத்துகிட்டு வரதுக்கு. சரியா, அவர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கிக் கொண்டு முத்துச்சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நெமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஓர் இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலஸுக்கு திரும்பினோம். நாட்டிலஸ்னது அந்த கப்பல். சரியா, நீர்மூழ்கி கப்பலுக்கு திரும்பினோம். மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. அதாவது இவங்கெல்லாம் நீர்மூழ்கி கப்பலேருந்து குதித்து எங்கே போகிறாங்க, கடலுக்கடியில் போகிறாங்க. எதுக்கு முத்தெடுத்துட்டு வரதுக்கு? இவங்க பார்த்து இவங்க முத்தெடுக்கிற நேரம் பார்த்து ஒரு இந்தியர் வந்து அவரும் முத்தெடுக்க வந்திருக்கார். சரிங்களா, ஆழ்கடலுக்குள்ளே போகிறாங்க. சரிங்களா, அந்த மனிதரை வந்து சுறாமீன் வந்து வேட்டையாட வருது. உடனே நெமோ என்ன பண்ணுறது, அந்த மனிதரை காப்பாற்றுறார். யாருக்கிட்ட இருந்து? சுறாமீன்கிட்ட இருந்து. அந்த சுறாமீனை வந்து அழிச்சிடுறார். சரிங்களா, வாளினால்னா என்னது, நம்ம பெரிய சொல்கிறோமோ இல்லையா, வீச்சருவால் கத்தி அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த பெரிய ஒரு வாளினால் வந்து அந்த சுறாமீனை குத்தி அந்த இந்தியரை காப்பாற்றுறார். இந்த ஒரு மகிழ்ச்சியோடு மறுபடியும் எங்கே வராங்க, நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே வராங்க, வந்து அந்த பயணத்தை தொடரான். சரிங்களா, வழியில் நாங்கள் பல வகையான இந்த கதை யார் சொல்லிகிட்டு இருக்காருன்னா, யார், பிராக்கட். சரியா, வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்களின் சிதைவுகளில் இருந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம். சரிங்களா, அதாவது கடைசியில் எங்கே போகிறாங்க, இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே. சரிங்களா, அந்த அப்படியே போய் கடைசியில் எங்கே வந்துட்டாங்க, இங்கிலாந்துக்கு ஸ்பெயினுக்கு இடையில் அந்த பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். நிறையா கப்பல்கள் வந்து சண்டை போடனாலும் கடலுக்கு அடியில் நிறைய கப்பல் சிதைந்து போய் கிடக்கு. சரிங்களா, அதிலிருந்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா, இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கி கொண்டிருக்கும் எரிமலையை கண்டு வியந்தோம். அதன் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பிறகு பூமியின் தென்துருவத்திற்கு சென்றோம். அங்கே பெண் குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய வகை அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம். சரிங்களா, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்பட்டு அந்த நகரம் வந்து பூமி கடியில் போயிடுச்சு, அதாவது கடலுக்கடியில் போயிடுச்சு. அதுதான் அந்த என்ன நகரம் பார்த்தா அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். ஒரு சில கட்டணங்கள்லாம் இடிபாடுகளில் கிடக்கு எங்கே, கடலுக்கடியில். இதெல்லாம் அவங்க வந்து நீர்மூழ்கி கப்பலை பயணம் செஞ்சுட்டு வர்றனால இவங்க இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. சரிங்களா, சரிங்களா மாணவர்களே, யார் 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 வராங்க, பிராக்கட், நெமோ, கான்சில், நெட். சரிங்களா, நாலு பேர் இங்கிருந்து போனது, மூணு பேர் அங்கே சேர்த்துது, அவரும் சேர்த்து நாலு பேர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். சரிங்களா மாணவர்களே, கதை புரிஞ்சுதா? கொஞ்சம் கதையை கொஞ்சம் நான் வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது, இப்போ வரைக்கும் பார்த்தது, நம்ம கொஞ்சம் நான் வச்சா தான் நம்மளுக்கு இன்னும் எளிமையாக புரியும். சரிங்களா, ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்த்தோம், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இல்லை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பார்க்குறோம், இப்போ ரெண்டு இது பார்த்துருக்கோம், நாடு அதாவது இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும். சரிங்களா, ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பயணம் எங்கே தொடருதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் தொடுறாங்க. மூணு பேர் வந்து போர்க்கப்பலில் வராங்க. அதுக்கப்புறமேல வந்து போர்க்கப்பலை பயணம் செஞ்சுருக்கப்ப திடீர்னு ஒரு விலங்கு தாக்குது. அது வந்து விலங்கு இல்லை, அது வந்து நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பல் யாருன்னு பார்த்தோன்னா, வந்து தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா நெமோ. அவரோட தலைமையில் தான் அந்த நீர்மூழ்கி கப்பல் பயணம் செஞ்சுட்டே வராங்க. அதுக்கப்புறம் வழியில் ஒரு மண் திட்டு, கடல் புற்றுன்னு சொல்கிறோம், அந்த மண் திட்டில் மாட்டிக்கிறாங்க. சரிங்களா, அங்கேருந்து வந்து காப்பாற்றி வந்து
அதுக்கப்புறம் அது பௌர்ணமி என்று நாளன்று கடல் வந்து மேல்மட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த யார் தீவினுடைய மக்கள் வசிக்கிறாங்க, அதில் அந்த மக்கள்கிட்ட இவங்க மாட்டிக்கிறான் சரிங்களா. அதுக்கப்புறம் மாட்டில் மாட்ட முடியாமல் தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சுறா மீன்கிட்ட வந்து ஒரு இந்தியரை வேட்டையாட வருது. அந்த மீன்கிட்டருந்து இவங்களை அந்த நபரை காப்பாற்றிட்டுறாங்க. ஓகேவா, காப்பாற்றிட்டு இவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க. புரியுதாங்களா மனவர்களே? ஆமாம், ஆரம்பத்துலேருந்து கதையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்த பற்றி பாருங்கள். பாருங்கள், அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம். ஆக்டோபஸ் சரிங்களா, ஆக்டோபஸ் கேள்விப்பட அது வகையான ஒரு வகையான கடலக்கடியில் இருக்கக்கூடிய அது வகையான ஒரு விலங்கு தான். இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது, நாட்கள் கடந்தன, மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிட்டோம். ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று தெரிந்தது. இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம். அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம். அப்பொழுது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கி கொண்டது. கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கி கொண்டது. அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நாங்கள் கண்விழித்து பார்த்தபோது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம். அதன் பிறகு நாட்டிலஸுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ, நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. தெரியலாம மனோர்களே, என்ன புரிஞ்சுதா? அதாவது கடைசியில் ஒரு சுழலில், கடல் சுழலில் அந்த நாட்டிலஸ் என்கிற நீர்மூழ்கி கப்பல் மாட்டிக்குது. அதுலேருந்து மூவரும் யார், பிராகட், நெட், கான்சிலஸ் மூன்று பேரும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க சரிங்களா. அவங்க மயக்கமடைஞ்சிடுறாங்க. ஒரு கண்விழித்து பார்த்து ஒரு நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டிலஸ் நீர்மூழ்கி கப்பல் என்ன ஆனதுன்னு தெரியல, அந்த தலைவருடைய நெமோ என்ன ஆனாரும் தெரியல அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் முடிஞ்சிருக்கு சரிங்களா மாணவர்களே. அதாவது இந்த துணைப்பாடம் இந்த விரிவான என்ன உணர்த்த வருதுன்னா, இந்த கடலுக்கடியில் ஒரு சில பொருட்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நீர்மூழ்கி கப்பல் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதில் எப்படி பயணம் செய்கிறது என்கிற கருத்துக்களும் நம்ம இந்த துணைப்படம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவர்களே. சரி, இப்போ நூல் வெளி பாருங்கள். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா. ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு புதினமாக இது அமைஞ்சிருக்கு சரிங்களா மாணவர்களே. இதை இந்த சிறுகதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஏற்கனவே இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் பார்த்துருக்கோம், அதாவது கவிதை பேழை, அதுக்கப்புறம் உரைநடை உலகம், இப்போ மூன்றாவதாக விரிவானம். இந்த மூன்று பாடங்கள் பார்த்துருக்கோம். இதில் முதலாவதாக கவிதை பேழையில் இருக்கக்கூடிய செய்யுள் பாடல், மனப்பாட பாடல், அதை நம்ம நீங்கள் படிச்சுக்கணும். படித்து நம்ம வீட்டு தேர்வு நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும் சரிங்களா மாணவர்களே. அதுக்கப்புறம் இந்த உரைநடை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருமுதி பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா, இந்த சிறுவினாக்கள் குருவினாக்களும் நீங்கள் படித்து எழுதி நோட்டில் எழுதி நீங்கள் படிச்சுக்கணுமானவர்களே சரிங்களா. சரி, எல்லாம் உடல்நலத்தை பத்திரமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய குடும்பத்தையும் நீங்களுடைய வீட்டையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க சரிங்களா மாணவர்களே. மீதியும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பகுதி மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம் பகுதியில் அறிந்து பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் காலம் தை பற்றி பார்க்க போகிறோம். காலம் என்றால் ஒரு செயல் நடைபெறும் காலத்தை குறிப்பது ஆகும். காலம் மூன்று வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனப்படும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள், இன்று என்ன செய்கிறீர்கள், நாளை என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், நீங்கள் நேற்று நாங்கள் பாடம் படித்தோம், இன்று நாங்கள் பாடம் படிக்கின்றோம், நாளை நாங்கள் பாடம் படிப்போம் என்று கூறுவீர்கள். இவை படித்தோம்னா முடிந்த செயல், படிக்கின்றோம்னா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயல், படிப்போம்னா இனிமேல் நடக்கக்கூடிய செயல். இவைதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனப்படும். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம் எனப்படும். எடுத்துக்காட்டாக, பார்த்தான், ஆடினால், பறந்தது. இவையெல்லாம் செயல் முடிந்ததை குறிப்பதால் இவை இறந்த காலம் எனப்படும். நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம். இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய செயல்களை குறிப்பது நிகழ்காலம் எனப்படும்.
எடுத்துக்காட்டாக பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது. பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது. இப்பொழுது செயல் நடைபெற்று கொண்டிருப்பதை குறிப்பதால் இவை நிகழ்காலம் எனப்படும். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம் எனப்படும். இனிமேல் நடக்கப்போகும் செயலை குறிப்பதால் இவற்றிற்கு எதிர்காலம் எனப்படும். எடுத்துக்காட்டாக காண்பான், ஆடுவான், பறக்கும். காண்பான் இனிமேல் தான் காணப்போகின்றான், ஆடுவான் இனிமேல் தான் ஆடப்போகின்றான், பறக்கும் இனிமேல் தான் பறக்கப்போகிறது. இனிமேல் நடக்கக்கூடிய செயல்களை குறிப்பது எதிர்காலம் எனப்படும். அடுத்த தலைப்பு கட்டங்களை நிரப்புக. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் நாலு காலம் இருக்கும். அந்த நாலு காலத்தில் முதல் காலத்தில் வேர்ச்சொல், இரண்டாவது காலத்தில் இறந்த காலம், மூன்றாவது காலத்தில் நிகழ்காலம், நான்காவது காலத்தில் எதிர்காலம். இப்போ வேர்ச்சொல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ச்சொல்லை வைத்து நீங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் சொற்கள் அமைக்கணும். இப்போ உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய வேர்ச்சொல் நட. நட என்ற வேர்ச்சொல்லுக்கு நீங்கள் இறந்த காலத்தில் எப்படி எழுதுவீர்கள்? இறந்த காலம் என்றால் நடந்து முடிந்த செயல். நட அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு நடந்தால் அப்படின்னு எழுதலாம். நிகழ்காலம்னா நடந்து கொண்டிருப்பது. நட என்ற வேர்ச்சொல்லுக்கு நிகழ்காலத்தில் நடக்கிறாள். எதிர்காலத்தில் நட என்ற வேர்ச்சொல்லுக்கு எப்படி எழுதணும்? நட என்ற வேர்ச்சொல்லுக்கு எதிர்காலத்தில் நடப்பாள் என்று எழுத வேண்டும். அதேபோல் எழுது என்ற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலத்தில் எழுதினாள், நிகழ்காலத்தில் எழுதுகிறாள், எதிர்காலத்தில் எழுதுவாள். மூன்றாவது, ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலத்தில் ஓடினான், நிகழ்காலத்தில் ஓடுகிறான், எதிர்காலத்தில் ஓடுவான். சிரி என்ற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலத்தில் சிரித்தனர், நிகழ்காலத்தில் சிரிக்கின்றனர், எதிர்காலத்தில் சிரிப்பர். பிடி என்ற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலத்தில் பிடித்தது, நிகழ்காலத்தில் பிடிக்கின்றது, எதிர்காலத்தில் பிடிக்கும். இறங்கு என்ற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலத்தில் இறங்கியது, நிகழ்காலத்தில் இறங்குகின்றது, எதிர்காலத்தில் இறங்கும். இப்படி எந்த சொற்கள் வேர்ச்சொல் கொடுத்தாலும் அதுக்கு நீங்களே என்ன பண்ணணும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு சொற்களை உருவாக்கணும். சரியா மாணவர்களே? அடுத்த தலைப்பு பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. இப்போ நீங்கள் ஒரு தொடர் எழுதுறீங்கன்னா ஒன்று இறந்த காலத்தில் அமையிற மாதிரி தொடர் எழுதணும், இல்லைன்னா நிகழ்காலத்தில் அமையிற மாதிரி தொடர் எழுதணும், இல்லைன்னா எதிர்காலத்தில் அமையிற மாதிரி தொடர் எழுதணும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து தொடர்களும் அப்படின்னு பார்ப்போம். முதல் தொடர், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். இந்த தொடர் வந்து தவறு. ஏன் தவறு? அமுதன் நேற்று, நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். நேற்றுங்கிறது இறந்த காலம், வந்தான்ங்கிறது இறந்த காலம். இப்படி ஒன்று இறந்த காலத்திலே அமைகிற மாதிரி தொடர் எழுதணும், இல்லைன்னா நிகழ்காலத்தில் அமைகிற மாதிரி எழுதணும், இல்லைன்னா இறந்த காலத்தில் அமைகிற மாதிரி எழுதணும். இரண்டாவது தொடரை பார்ப்போம். கண்மணி நாளை பாடம் படித்தாள். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், படித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம். அப்போ இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? நாளை அப்படிங்கிறனால எதிர்காலத்தில் எழுத போகிறோம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மூன்றாவது தொடர், மாடுகள் இப்பொழுது புல் மேயும். இப்பொழுது அப்படிங்கிறது நிகழ்காலம், மேயும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்னு நிகழ்காலத்தில் எழுதணும். நான்காவது, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், நடத்தினார் அப்படிங்கிறது இறந்த காலம். இப்போ எப்படி நம்ம எழுதணும்? ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். இப்போ நாளைங்கிறதும்
எதிர்காலம், நடத்துவாருங்கிறதும் எதிர்காலம். ஐந்தாவது தொடர், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று இறந்த காலம், செல்கிறோம் நிகழ்காலம். இப்போ நம்ம எப்படி எழுதணும்? நேற்று அப்படிங்கிறனால இறந்த காலத்திலேயே எழுதணும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். முதல் தொடர் பார்ப்போமா? அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். இதுக்கு சரியான காலம் அமைகிற மாதிரி எழுதுறது. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். இரண்டாவது, கண்மணி நாளை பாடம் படித்தாள். அதுக்கு சரியான விடை, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மூன்றாவது, மாடுகள் இப்பொழுது புல் மேயும். விடை, மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஃபோர்த் ஒன், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். விடை, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். ஐந்தாவது, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். விடை, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். மாணவர்களே, இதுவரை நாம் மொழியை ஆள்வோம் பகுதியை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு பகுதியில் முதலில் நமக்கு கொடுத்திருப்பது குறுக்கெழுத்து புதிர். குறுக்கெழுத்து புதிர்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டங்களில் நம்ம எழுத்துக்களை வந்து, சொற்களை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பாடப்பகுதியில் அப்படின்னு பார்க்கலாம். இதை தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இந்த கட்டத்தில் வந்து எழுதணும். கட்டத்தில் எப்படி எழுதணும்? ஒன்று, இடமிருந்து வளமாக எழுதணும். இல்லைன்னா வளம் இருந்து இடமாகவும், மேலிருந்து கீழாகவும், கீழிருந்து மேலாகவும் நம்ம அந்த சொற்களை எழுதணும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இடமிருந்து வளம். இடமிருந்து வளமில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பிறமொழி சொல் என்ன அப்படின்னு கேட்டால் அச்சன். அச்சன்கிறது பிறமொழி சொல். இந்த பிறமொழி சொல்க்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டால் தந்தை. அச்சன், தந்தை. நீங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள், இடமிருந்து வளம், தா இன் தை அப்படின்னு இடமிருந்து வளத்தில் எழுதணும். இரண்டாவது, இடமிருந்து வளமில் விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் அறிவியல். இரண்டாவது நம்பர் பாருங்கள், அதில் இடமிருந்து வளமில் எழுதணும், ஆ ரி வி யா இல் அறிவியல். நான்கு, பரீட்சை. பரீட்சை அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் தேர்வு. நான்கு நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அங்கே எழுதணும். இடமிருந்து வளம், தே இர் வு தேர்வு. அடுத்து பத்து. பத்தில் என்ன பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா லட்சியம். லட்சியம் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இலக்கு. பத்து நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த இடத்துல ஈ லா இக்கு இலக்கு. அடுத்தது வளம் இருந்து இடம். வளம் இருந்து இடம். சிக்ஸ்த்து ஒன் நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அபாயம். அபாயன்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இடர். ஈ டா இர் இடர். எயித் ஒன், தேகம். தேகம்ன பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உடல். உ டா இல் உடல். தேர்டீன்த் ஒன்று, சரித்திரம். சரித்திரம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வரலாறு. வா ர லா ரு வரலாறு. ஃபோர்டீன்த் ஒன், சத்தம். சத்தம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒளி. ஓ லி ஒளி. இப்போ இடமிருந்து வளம் கண்டுபிடிச்சிட்டோம், வளம் இருந்து இடம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல். மேலிருந்து கீழே முதல் ஒன்று அதிபர். அதிபர் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தலைவர். மேலே தந்தையில் பாருங்கள், அந்த தா நம்பர் ஒன்றில் தா
இந்தை அப்படின்னு நம்ம இடமிருந்து வளம் எழுதியிருப்போம். அதிலேயே அந்த தா லை வா இர் மேலேருந்து கீழே எழுதணும். தா லை வா இர் தலைவர். தேர்டு ஒன்று ஆச்சரியம். ஆச்சரியம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வியப்பு. தேர்டு ஒன்று வி வி அறிவியலில் அந்த மூன்றாவது வி வந்திருக்கா, அதுக்கு நேராக வி யா இப்பு வியப்பு. செவன்த் ஒன்று ஆரம்பம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தொடக்கம். தோ ட இக் கா இம் தொடக்கம். பனிரெண்டாவது சதம். சதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நூறு. நூறு பனிரெண்டாவது நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மேலிருந்து கீழ் நூறு நூறு. அடுத்து கீழிருந்து மேல். கீழிருந்து மேலில் ஐந்தாவது ஆதி. ஆதி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் முதல். ஃபிஃப்த் ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்பர், மூ தா இல் முதல். நைன்த் ஒன் உத்தரவு. உத்தரவு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சட்டம். ச இட் டா இம் சட்டம். பதினொன்று தினம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நாள். நா இல் நாள். இதெல்லாம் கீழிருந்து மேலாக எழுதணும். ஃபிஃப்டீன்த் ஒன் சந்தோஷம். சந்தோஷம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மகிழ்ச்சி. மா கி எழ் இச்சி மகிழ்ச்சி. இப்போ நான்கையும் எழுதிட்டோமா, இடமிருந்து வளம், வளமிருந்து இடம், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல். புரிந்ததா உங்களுக்கு? இதே போல் நிறைய சொற்களை நீங்களும் கண்டுபிடித்து எழுத வேண்டும். அடுத்த தலைப்பு குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. இங்கே வந்து உங்களுக்கு ஐந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முதல் குறிப்புக்கு ஒரு கட்டம், இரண்டாவது குறிப்புக்கு இரண்டு கட்டம், மூன்றாவது குறிப்புக்கு மூன்று கட்டம், நான்காவது குறிப்பிற்கு நான்கு கட்டம், ஐந்தாவது குறிப்பிற்கு ஐந்து கட்டம்னு ஐந்து கட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் குறிப்பு என்னன்னு பார்ப்போம். முக்கனிகளுள் ஒன்று. முக்கனிகள்னா என்ன? மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இந்த மூன்று பழத்தில் எந்த பழம் மா அப்படின்ற எழுத்தில் தொடங்குதுன்னா மாம்பழம். அந்த மாம்பழத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் ஷார்ட்டாக? மா. முக்கனிகளில் ஒன்று எது? மா. அப்போ முதல் கட்டம் ஒரே ஒரு கட்டம், அதில் மா அப்படின்ற எழுத்து மட்டும் எழுதுனா போதும். இரண்டாவது கதிரவன் மறையும் நேரம். கதிரவன்னா சூரியன். சூரியன் எப்போ மறையும்? காலையிலையா மாலையிலையா? கா மாலையில் தான் மறையும். மா லை இரண்டாவது கட்டம், மா லை மாலை. மூன்றாவது பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு, இதுதான் குறிப்பு. பெருந்திரளான மக்கள்னால் நிறையா மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம என்னான்னு சொல்லுவோம்? மாநாடு. மா நாடு மாநாடு. நான்காவது குறிப்பு எழுத்துக்களை ஒழிக்க அழகு ஆகும் கால அளவு. எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு, அதுக்கு என்ன பேர்? மாத்திரை. மா இத்தீரை மாத்திரை. ஃபிஃப்த் ஒன் அளவில் பெரிய நகரம். அளவில் பெரிய நகரத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மா நகரம். மா நகரம் மா ந க ர இம் மாநகரம். முதல் குறிப்பை பாருங்க, முக்கனிகளுள் ஒன்று மா. மாங்கிற எழுத்துல தொடங்குதா? இரண்டாவது குறிப்பு கதிரவன் மறையும் நேரம் மாலை. மாலை மாலை முதல் எழுத்து மால தொடங்குதா? மூன்றாவது குறிப்பு பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. மாநாடு மாநாடு முதல் எழுத்து மா எழுத்துல தொடங்குதா? ஃபோர்த் ஒன் எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு மாத்திரை. மா இத்தீரை மா முதல் எழுத்தில் தொடங்குதா? மா என்னும் எழுத்தில். ஐந்தாவது அளவில் பெரிய நகரம் மா நகரம் மா ந க ர இம் முதல் எழுத்து எதில் தொடங்குது? மா. அடுத்த தலைப்பு கலைச்சொல் அறிவோம்.
கலைச்சொல் அறிவம் பகுதியில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுத வேண்டும். லைட் ஹவுஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். ஓஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கப்பல் தொழில்நுட்பம். மரைன் டெக் கிரியேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் துறைமுகம். ஸ்ட்ராம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புயல். செய்லர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மாலுமி. ஆங்கர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நங்கூரம். ஷிப்யார்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கப்பல் தளம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், ஓஷன் பெருங்கடல், மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம், மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர் துறைமுகம், ஸ்டாம் புயல், செய்லர் மாலுமி, ஆங்கர் நங்கூரம், ஷிப்யார்ட் கப்பல் தளம். மாணவர்களே, இதுவரை நீங்கள் மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பகுதியில் உள்ள புத்தக பயிற்சியை நன்கு கற்றுக்கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.